இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்று நாம் யாவரும் சேர்ந்து நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனங்கள் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை அனைவருக்கும் நான் தோழன் கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் தியானம் சரியான தோழன் வேதத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும் கடினமான நேரத்திலும் வேதத்தை மறவாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கடந்த நாட்களில் கற்றுக்கொண்டே வந்தோம் அப்படி செய்கிறதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம் இன்று மற்றொரு முக்கியமான காரியத்தை நாம் வாசித்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது நம்முடைய நட்பு வட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதே இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு பயந்து அவரது கட்டளைகளை கை யாவருக்கும் நான் தோழன் என்கிறார் நம் நண்பர்களையும் நாம் சரியாய் தேர்வு செய்வது அவசியம் அதற்காக ஆண்டவரை அறியாத மற்ற மக்களோடு நட்பு பாராட்டாதேயுங்கள் என்று நான் சொல்ல போவதில்லை அது சரியான உபதேசம் அல்ல கர்த்தரை அறியாத மக்களோடு அன்பு பாராட்டி நட்பாயிருங்கள் ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவரது கற்பனைகளை கை மக்களோடு நட்பு பாராட்டி நம் இன்ப துன்ப நேரங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களது இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு ஒருவர் விழுகிறபோது அவரை தாங்கி சோர்ந்து போகிறபோது தேற்றி பாதை விலகி செல்லும்போது கிறிஸ்துவின் அன்போடு அவர்களுக்கு உதவி செய்யும் இப்படிப்பட்ட நட்பு நம்மை மேலும் மேலும் கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யும் கர்த்தருக்கு பயப்படுகிற தோழர்கள் தோழிகள் நம்மை கர்த்தருக்கு விரோதமான செய்கைகளை செய்ய ஊக்கப்படுத்துவதில்லை சரியான காரியங்களை செய்ய கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய நம்மை ஊக்குவிக்கிறார்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் வேதத்தை கைக்கொள்ள உதவுகிறார்கள் இன்று இப்படிப்பட்ட நண்பர்களை தேவன் நமக்கு தரும்படி தேவனிடத்திலே கேட்போம் இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களாய் கர்த்தருக்கு பயந்து அவரது கட்டளைகளை கை நாம் அநேகருக்கு இருக்கும்படிக்கும் தேவனிடத்தில் கேட்போம் இப்படிப்பட்ட நண்பர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாறும் பொழுது ஒரு மாபெரும் எழுப்புதல் நம் சபையில் நம் சமுதாயத்தில் உண்டாகும் ஜபம் என் அன்பு தகப்பனே எனக்கும் என் குடும்பத்துக்கும் உமக்கு பயப்படுகிற உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற நல்ல நண்பர்களை தாரும் அப்படிப்பட்ட மக்களோடு நாங்கள் தோழமையோடு பழக கிருபை செய்யும் மற்றும் என்னுடைய நட்பு வட்டத்தில் நான் உமக்கு பயந்து உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற நண்பனாய் இருக்க எனக்கு கிருபை செய்யும் என்னுடைய நண்பர்களிடத்தில் மிக அன்பாய் உண்மையான நண்பனாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல நண்பர்களை நட்பு வட்டாரத்தை நீர் உருவாக்கி தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்